தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 2019 சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஜனவரி 4 தொடங்கிய இந்த புத்தக கண்காட்சி வரும் ஜனவரி 20 வரை தொடர்ந்து நடைபெறும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான புத்தகங்கள் எப்பொழுதும் புத்தக கண்காட்சியில் இடம்பெறுவது வழக்கமான ஒன்று. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இந்த கண்காட்சியை நடத்துகிறது. எப்பொழுதும் இந்த கண்காட்சி 13 அல்லது 14 தினங்கள் மட்டுமே நடைபெறும். இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சி 17 நடைபெற உள்ளது. YMCA மைதானத்திற்குள் நுழைந்தவுடன் மிகவும் பிரம்மாண்டமாய் வரவேற்கிறது நிகழ்ச்சி திடல். அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சமூக சிந்தனையாளர்களுக்கான களம் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் மாலையிலும் உரைகள் மற்றும் பட்டி மன்றங்கள், புத்தக அறிமுக விழாக்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை புத்தக கண்காட்சி கட்டண விவரங்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பேதம் ஏதும் கிடையாது. அனைவருக்கும் ₹10 மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கண்காட்சி நடைபெறும் 16 ஒருவர் 4 அழைத்து செல்வதற்கு ₹100 பாசம் வழங்கப்பட்டு வருகிறது. ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் அவர்களின் அடையாள அட்டையை காட்டி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம். சென்னை புத்தக கண்காட்சி அரங்கில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? YMCA மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட 800 அரங்குகள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்காகவே சில புத்தக அரங்குகளும் செயல்பட்டு வருவதால் உங்கள் செல்ல குட்டிகளுடன் நீங்கள் இங்கு ஒரு அரை நாள் செலவு செய்யலாம். அரங்குகளுக்கு வெளியே உணவு கடைகள் வைக்கப்பட்டிருப்பதால் வார கடைசிகளை அறிவுபூர்வமாக செலவிட விரும்பினால் நீங்களும் தாராளமாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருகை தரலாம். உங்கள் அறிவு பசியை தீர்த்து கொள்ளலாம். நீங்க சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து போயிருக்கீங்களா? நீங்க எந்த புத்தகத்தை வந்து வாங்கியிருக்கீங்க? உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.